போதை தடுப்பு பிரிவு இந்த வழக்கை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்புடையவர்கள் அனைவரையும் விசாரிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முந்தி இவர்கள் இந்த நடவடிக்கையிலே சில ஆகவே இந்த அரசின் மீது அரசு நிர்வாகத்தின் மீது அதிகாரத்திலே யாரெல்லாம் அந்த ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருந்தார்களோ குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களே கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குற்றங்கள் நடப்பதற்கு முன்பு குற்றங்களை தடுக்க வேண்டிய அந்த குற்றங்கள் எங்கெங்கே நடக்கிறது யார் யார் செய்கிறார் என்பதை ஆராய்ந்து விசாரித்து அரசுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை முற்றிலுமாக போயிட்டு போயிருக்கிறது. முற்றிலுமாக செயலிழந்து போயிருந்தா சொல்ல மாட்டேன், அது ஒரு குடும்பத்தினுடைய உளவுத்துறையாக மாறியிருக்கிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட தமிழகத்தில் நடக்கின்ற குற்றங்களையும் குற்ற செயல்களையும் தடுக்க வேண்டிய அதை பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டிய உளவுத்துறை திமுகவுடைய முதலமைச்சருடைய குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய எடுபடியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த உளவுத்துறை ஐஜியா இருக்கின்ற செந்தில்வர் 24 மணி நேரமும் ஆபீஸுக்கு போறாரோ இல்லையோ வீட்டுக்கு போறாரோ இல்லையோ கொண்டாட்டி புள்ளிய பாக்குறாரோ இல்லையோ 24 உதயநிதி வீட்டுல வாசல கேட்ல உட்காந்துக்கிறார். இதுதான் அவனுக்கு வேலையா? உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா? தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட அவலம் ஏற்பட்டிருக்குமா? இப்படிப்பட்ட தலைகனவு ஏற்பட்டிருக்குமா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிலை தொடர்ந்தால் ஏதோ நாங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டுகிறோம் என்ற எண்ணத்திலே தயவு செய்து பார்க்காதீர்கள். இது என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளை, இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், எதிர்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இது தொடர்புடையது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதனால்தான் ஆளுநரை நாங்கள் சந்தித்த உடனே இதில் இருக்கின்ற ஆபத்து தமிழகத்தினுடைய இளைஞர்களை நோக்கி இருக்கின்ற பெரிய சீரழிவு உணர்ந்து அன்று மாலையே இந்த போதை கலாச்சாரத்தை அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை விட்டார். அவர் யாரையும் குற்றம் சாட்டும் இது ஒழிக்கப்படணும் சொல்றார். நல்லெண்ணத்தோடு சொல்றோம், இப்பயும் நாங்கள் சொல்றோம், நல்லெண்ணத்தோடு தான் சொல்றோம். குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. இந்த போதை கலாச்சாரத்தை அழியுங்கள். இந்த போதை தொழிலில் தொடர்புடையவர்களை தெய்வ தாட்சணம் இல்லாமல் கைது செய்யுங்கள், நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு எங்களை அடக்கிறோம் ஒடுக்கிறோம் நடக்காது. இருக்கிறது உண்மை. ஆமா, இவர் இந்த போட்டோ ஸ்டாலினோட போட்டோ எடுத்தது, உதயநிதியோட போட்டோ எடுத்தது, கனிமொழியோட போட்டோ எடுத்தது, டிஜிபி சங்கர்ஜியோட போட்டோ எடுத்தது. இப்ப நான் மட்டுமா காட்டுறோம்? நேற்று நைட் போட் போஸ்டர் தான் காட்டணும். இது டெல்லி ஃபுல்லாக காரி முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு உன் கதை உன் யோக்கியத காரி முடிஞ்சு காவல்துறையுடைய லட்சணம் அதை காட்டணும். உனக்கு என்ன கீச்சு போடுற போஸ்டர் கிரிக்கிறது தான் உனக்கு வேலையா? காவல்துறைக்கு அதான் எஸ்பிக்கு வேலையா? அந்த விழுப்புரம் மாவட்ட எஸ்பிக்கு தான் வேலையா? நான் கேட்குறோம், நீ கீச்சு போட்டுட்டா சீப்பம் பறிச்சுட்டா கல்யாணம் நின்றுடுமா? நீ அந்த போஸ்டர் கீச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கல, போதை வைக்கல, அபின் வைக்கல தெரியுமா? இன்னொன்று சொல்ற, திமுகவுக்கு எப்படி எந்த அளவுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஜாஃபர் சாதிக்கு மட்டுமில்ல, இதே நவம்பர் கடந்த ஆண்டு 2022 நவம்பர் மாதம் ராமேஸ்வரத்தில் திமுகவுடைய கவுன்சிலர் குக்கைன் கோடிக்கணக்கான ரூபாயில் குக்கைன் பிடிபட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போதைப்பொருள் குக்கைன் பிடிபட்டது. காவல்துறை அறிவிக்கிறது இது குக்கைன் என்கிற போதைப்பொருள் என்று. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ளாக தமிழக அரசினுடைய கடலோர பாதுகாப்பு படை, மத்திய அரசு இல்லை, தமிழ்நாட்டினுடைய கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் உடனடியாக அறிவிக்க கொடுக்கிறது 24 மணி நேரத்துக்குள்ளாக. அது போதைப் பொருள் இல்லை, அது உரப்பொருள், நிலத்துக்கு போடுகிற உரம். எங்க லேபுக்கு டெஸ்ட் காமிச்சியா? டெஸ்ட் பண்ணியா? சொன்னாங்களா? நீ என்ன 24 மணிக்குள்ள
திமுகவுடைய கவுன்சிலால் கடத்தப்பட்ட அந்த கொக்கைன் பொருளை உரம் என்று சொல்லி இந்த அரசு மூடி மறைத்தது. இன்னைக்கு ஜாபர் சேத் என்ன பண்றாரு, உணவு பொருள்ல இந்த போதை மருந்தை கடத்தி தான் இந்த தொழிலை செய்து இருக்காரு. அது மாதிரி தான் அங்கேயும், அதனால்தான் அதையும் அந்த ராமேஸ்வரத்தில் மூடி மறைக்கப்பட்ட அந்த போதை பொருள் கடத்தல் வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே காவல்துறைக்கு நாங்கள் வேண்டுகோளாகவும் சொல்கிறோம், எச்சரிக்கையாகவும் சொல்கிறோம், எங்களை அடக்கலாம் ஒடுக்கலாம் என்று தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டாம், அது நடக்காது. நீங்கள் அடக்க அடக்க நாங்கள் எம்பி எம்பி வருவோம்.